ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜிகே என்டர்டெயின்மெண்ட். நான் உங்கள் ஆர்ஜிகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாம் ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கொசு கடிக்குதுன்னா, அது ஏன் அந்த கொசு நம்மளை மட்டும் கடிக்குது நம்ம எப்பயாவது யோசிச்சிருப்போமா? அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலத்தில் எல்லோருக்கும் ஏற்படும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொசு கடிப்பது தான். கொசுக்கடியால் மனிதன் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதோடு தூக்கமின்மையால் மன உடைச்சலுக்கும் ஆளாகிறான். மழைக்காலம் துவங்கி சில நாட்களே ஆன நிலையில் தற்போது கொசுக்கடி பிரச்சனை துவங்கிவிட்டது. கொசுக்கடியால் சளி, டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன்குனியா போன்ற பல அபாயகரமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. மழைக்காலம் மழையுடன் சேர்த்து பல சுகாதார சிக்கல்களையும் கொண்டு வருகிறது. கொசுக்கடியை தவிர்க்க முடியாது என்றாலும் கொசு விரட்டி மற்றும் கொசுவை அழிக்கும் மருந்தினை பயன்படுத்தி கொசு அதிகரிப்பதை தவிர்க்கலாம். கொசுக்கடி பற்றிய நம் குழப்பத்தை தீர்க்க நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து மெடிக்கல் எண்டோமாலஜி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கொசுக்களுக்கு ஓ வகை இரத்த பிரிவு மீதுதான் பிரியம் அதிகமாம். மற்ற வகை இரத்தம் உடையோரை கடிக்கும் கொசுக்களை விட ஓ பிரிவு கொண்டவர்களுக்கு தான் கொசுக்கடி அதிகம் கிடைக்கும். அதாவது, மற்ற வகை இரத்த மனிதர்களை ஒரு முறை கொசு கடித்தால் ஓ பிரிவு உள்ளோருக்கு இரண்டு முறை கடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கொசு கடிப்பது நாம் உருவாக்கும் சுரப்புகளுடன் தொடர்புடையது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எப்படி ஓ வகை ரத்தம் கொசுக்களுக்கு பிடிக்கிறதோ, அதே போல் கார்பன் டை ஆக்சைடும் கொசுக்களால் விரும்பப்படும் விஷமாகும். கார்பன் டை ஆக்சைடை எவரிடம் உடல் அதிகமாக வெளியிடுகிறதோ அவர்களுக்கு கொசுக்கடி அதிகமாகவே இருக்கும். இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற மற்ற சக்திகள் அதிகமாக இருந்தாலும், உங்கள் உடலில் இருந்து எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு கொசுக்களால் ஈர்க்கப்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல், உடற்பயிற்சி செய்யும் போது நம்முடைய உடலில் அதிக அளவில் வியர்வை ஏற்படும். அது மட்டுமின்றி உடற்பயிற்சியால் நமது தசைகள் இறுக்கமாகி கடினமடையும். அப்படி கடினமான தசைகளை இலகுவாக்க இயற்கையாகவே நமது உடல் லாக்டிக் அமிலத்தை சுரக்கும். லாக்டிக் அமிலம் இறுக்கமான தசையை இலகுவாக்க உதவும். இந்த லாக்டிக் அமிலம் நமது தோலில் இருந்து வெளியேறுவது கொசுக்களுக்கு நாம் தரும் சிக்னல் ஆகும். நமது உடல் தரும் சிக்னலை கொசு எப்படி தெரிந்து கொள்கிறது என்ற கேள்வி நமக்குள் எழும். ஆம், இதெல்லாம் கொசுகளுக்கு எப்படி தெரியும் என்றால், அவைகளின் கண்கள் வழியாகவே இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்கிறது. ஆச்சரியமாக உள்ளதா? கொசுக்கள் சிறந்த பார்வைத்திறன் கொண்டவை. கொசு உங்கள் உடலை கடிப்பதற்கு முன் தரையில் அமர்ந்து உங்களை உற்று நோக்கி கண்காணித்த பின்னரே உங்களை கடிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கீழே அமர்ந்திருந்து கொசு பார்க்கும்போது அவற்றின் கண்களுக்கு அடர் நிறங்கள் தான் முதலில் தெரியுமாம். அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட நிறத்தில் உடை அணிந்துள்ளீர்கள் என்பதும் கொசு கடிப்பதற்கு முக்கிய காரணம். கருப்பு மற்றும் கரும நிறம் கலந்த உடைகளை அணிந்திருக்கும் போது கொசு கடிப்பது அதிகமாகவே இருக்கும். கொசுக்களின் கண்களுக்கு வெளி நிறங்கள் அவ்வளவு எளிதில் தெரியாது என்று ஆய்வில் அறியப்பட்டுள்ளது. அதேபோல் வெப்பநிலை அதிகம் கொண்ட உடல்களையும் கொசுக்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். வெப்பநிலை அதிகம் உள்ளோரின் இரத்தம் அடர்த்தி அதிகமாக இருக்குமாம். இது கொசுக்களுக்கு எளிதில் இரத்தத்தை உறிஞ்ச வழிவகுக்கும். இவை மட்டுமின்றி நீங்கள் உடற்பயிற்சி செய்து அதனால் உடலின் வெப்பம் அதிகரித்து விட்டால் கூட கொசு உங்களை அதிகமாக கடிக்கும். மது குடிப்போரை கொசு அதிகமாக கடிக்குமா என்ற குறித்த ஆய்வில், பீர் மட்டுமே குடிப்பவர்கள் கொசுக்களை அதிகமாக ஈர்ப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்களைத்தான் கொசுக்கள் அதிகமாக கடிக்கும். கொசுக்களுக்கு கூட சில வகை சுவை பிடித்துவிடும். அதனால்தான் கூட்டத்தில் இருந்தால் கூட ஒருவரை மட்டுமே டார்கெட் செய்து கொசுக்கள் கடிக்கின்றன. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜிகே.